தமிழ்நாட்டு வானொலியில ஆமா, கொடுத்துட்டு எங்கள் வானொலியை பின்பற்றிதான் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின என்பதை தன்னடக்கத்தோடும் பெருமையோடும் நான் கூறிக்கொள்கின்றேன். தெற்காசியாவிலேயே முதல் முதல் வானொலி வானொலி. ஒலிபரப்பு இலங்கை வானொலி அப்படின்னு ஆமா, சொல்லலாம். இல்லை ஒரு சின்ன வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1912 சைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது சுமார் 700 உயிர்களையாவது காப்பாற்ற உதவியது மார்க்கோனி கண்டுபிடித்த டெலிகிராபிக் வயர்லெஸ் டெலிகிராபிக் சிக்னல் என்ற தொழில்நுட்ப முறை. அப்போதுதான் லண்டன் இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு நிதி உதவி அளித்து இந்த வானொலியை ஆரம்பிக்க வைத்தது. 1922 முதலாவது பரீட்சாத்த ஒலிபரப்பு. ஆனால் என்ன ஆச்சரியம், இலங்கையில் 1923 இந்த பரீட்சாத்த ஒலிபரப்பு நடைபெற்றது. அதற்கு என்ன காரணம், இந்தியாவை தவிர்த்து இலங்கைக்கு போய் இந்த ஒலிபரப்பு வந்ததுக்கு? அதற்கு மிக முக்கிய காரணம், இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு தொலைத்தொடர்பு துறைக்கான ஒரு அதிகாரி எட்வர்ட் ஹாப்பர் என்பவர் முதலாவது உலக யுத்தத்தின் போது தரை தட்டிய ஒரு சப்மரீன் நீர்மூழ்கி கப்பலுக்குள் இந்த வயர்லெஸ் கருவி இருந்தது. அது சிதிலமடைந்திருந்தது. அதனை எடுத்து ஒருங்கிணைத்து அந்த முதலாவது பரீட்சாத்த முயற்சி நடைபெற்றது. இங்கே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு விடயத்தை கூற வேண்டி இருக்கிறது, வலிந்து கூறுகிறேன். 3 தொழில்நுட்ப வியலாளர்கள் அந்த பணியை செய்தார்கள். எட்வர்ட் ஹாப்பர் தலைமை தாங்கினார். பி ஜெயதிலக்க, WED சில்வா. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு தமிழர். அதாவது இலங்கையில் வானொலியை ஆரம்பித்த அந்த முதல் வித்து ஒரு தமிழரார், ஐயம் பிள்ளை நடராசா என்ற ஒரு யாழ்ப்பாணத்து தமிழர். அந்த பரீட்சாத்து முயற்சியில் மட்டுமல்ல, அதன் பிறகு 2 கிலோபைட் வலு கொண்ட ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒலிபரப்பி, 5 கிலோவாட் கொண்ட ஒலிபரப்பி, இத்தனையும் கண்டுபிடித்தவர் அவர்தான். அது மட்டுமல்ல, அவர் இங்கிலாந்து சென்று மார்க்கோனியிடம் பயிற்சி பெற்று திரும்பியவர். அவருடைய பெயர் எங்குமே பதியப்படவில்லை. ஆகவே சமீப காலத்தில் ஒரு நூலை எழுதி வருகின்றேன். அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அதில் பதிவு செய்ய